எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு டைம் வித் கேஎல் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து மோர் குழம்பு தாங்க. மோர் குழம்பு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து கடலைப்பருப்பை வந்து நான் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சிட்டேன். அது கூட வரமல்லி, பச்சை மிளகாய், தேங்காய், அப்புறம் கொஞ்சமாக வந்து பச்சரிசி, கொஞ்சம் துரம்பருப்பு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, இதெல்லாம் வந்து ஊற வச்சுருக்கேன். அப்புறம் மோர் எடுத்திருக்கேன், கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சமாக தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போது இந்த ஊற வச்ச கடலைப்பருப்பை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இது எதுக்குன்னா வடைக்காக, ஓகேவா? ஸோ இந்த கடலைப்பருப்பு கூட வரமிளகாய் ப்ளஸ் கொஞ்சம் சோம்புத்தூள் போட்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சிட்டேன். அதோட ஒரு பெரிய ஸ்பூன், ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். அது கூட பச்சரிசி வந்து சும்மா 4 தான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தோரம்பருப்பும் அப்புறம் கடலைப்பருப்பும் வந்து பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். ஒரு பெரிய துண்டு இஞ்சி எடுத்துக்கிட்டேன். பச்சை மிளகாய் 3 எடுத்துக்கிட்டேன். சின்னதாக ஒரு துண்டு தேங்காய், இதுதான் அரைக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டேன். ஸோ அவ்வளோதாங்க. Thank you.
ரொம்ப நல்லா இருந்தது, ஃபீட்பேக்லாம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அவ்வளோதாங்க இந்த மோர் குழம்பு ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கங்க. தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்துடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.